Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara மகா பெரியவா ஒரு சமயம் மகாராஷ்டிரா மாநிலத்திலே இருக்கிற சதாராவிலே தங்கியிருந்தார். அங்கே ஒரு ஆலமரத்துக்கு தன்னோட இருக்கையை அமைக்க சொல்லி அங்கேதான் இருந்துட்டார் ஆச்சாரியா. அவர் இளைப்பாற சமயத்திலே மரத்தோட வேர்லே தலையை வச்சு படுத்து கொள்வார். முன்னால் திரைப்பட்டிருக்கும் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கின்ற சமயத்திலே மட்டும் திரையை விளக்குவார்கள். அப்படியே மரத்து கீழேயே அமர்ந்து தரிசனம் கொடுப்பார் ஆச்சாரியா. ஒரு சமயத்திலே ஒரு நாள் சென்னையிலிருந்து க்ஷேத்ராடனம் வந்திருந்த வீணை வித்வான் ஒருத்தர் பெரியவா அங்கே இருக்கிறதை தெரிந்து கொண்டு தன் நண்பரோடு அங்கே வந்திருந்தார். பெரியவாளை தரிசனம் செய்ததும் அவர் முன்னால் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் வீணை வாசிக்க அனுமதி கேட்டார். பரமாச்சாரியா சம்மதம் சொன்னதும் வித்வான் வீணையை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். விதவிதமான ராகங்களிலே அபூர்வமான ஸ்ருதிகளை எல்லாம் அவர் வாசிக்க வாசிக்க அங்கே இருந்த பக்தர்கள் எல்லோரும் இந்த இசை மழையில் நினைந்து கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் வாசித்து முடித்துவிட்டு வீணையை உரையில் வைத்து மூடி கட்டப்போனார் வித்வான். அப்போ பெரியவா கொஞ்சம் பொறு, வீணையை மூடி வைக்காதே, அதை என்கிட்டே கொடு, நான் அதை வாசிக்கலாமா இல்லையா என்று கேட்டார். பெரியவா வீணை வாசிக்க போறாரா என்று எல்லோரும் திகைப்பு, வித்வான் உள்பட. ஆனால் எதற்காக வாசிக்க இருக்கிறான் என்பதை மட்டும் யாருக்கும் புரியவில்லை. வீணையை வாங்கின்ற ஆச்சாரியா அதை ஸ்ருதி கூட்டி லேசாக மீட்டினார். வித்வான் கிட்டே நான் ஸ்ருதி கூட்டி இருக்கிறது சரியா இல்லையா என்று கேட்டார். சரியா இருக்குன்னு சொல்லிட்டு வித்வான் ஆமோதிக்க தலையை ஆட்ட மறுகணமே வீணையை வாசிக்க ஆரம்பித்தார் ஆச்சாரியா. ஒரு சில நிமிஷம் இருக்கும் வீணை வாசிச்சு கொண்டிருந்த பெரியவா முன்னால சரணாகதி பண்றாப்புல அப்படியே விழுந்தார் வித்வான். எழுந்து நின்று கன்னத்திலே பட்பட்டென்று போட்டுக்கொண்டு, பெரியவா என்னை மன்னிக்கணும், என்னை மன்னிக்கணும், தப்பு பண்ணிவிட்டேன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே கதறி அழ ஆரம்பித்தார். வதனத்திலே எந்த சரணத்தையும் காட்டாம வாசித்து கொண்டிருந்த ஸ்ருதியை முழுசா வாசிச்சு முடித்தார் மகா பெரியவா. பின் வீணையை அவரிடம் திருப்பி கொடுத்து, வித்யா கர்வம் ஒருத்தருக்கு இருக்கவே கூடாது, இனிமேலாவது கவனமாக இரு அப்படியே என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்தார். என்ன நடக்கிறது பரமாச்சாரியா திடீரென்று வீணை வாசிக்கிறத சொல்லி வாசித்தது ஏன்? இப்போ வித்வானுக்கு அட்வைஸ் செஞ்சது ஏன்? இதெல்லாம் அங்கே இருந்தவா யாருக்குமே புரியவில்லை. வித்வான் கூட வந்திருந்த அவரோட நண்பருக்கோ என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. இங்கே என்ன நடந்தது? நீ தப்பு பண்ணிட்டதா கதறி அழறே, ஆச்சாரியா அட்வைஸ் பண்றார், அப்படி என்ன தப்பு பண்ணினே? என்னோட வாசிப்பை எல்லோரும் ரசிச்சா இல்லையா? அதை பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் கர்வம் இருந்தது. ராவணன் சாமகானம் வாசித்த ஈஸ்வரனையே மயக்கிற மாதிரி நாமளும் சாமகானத்திலே இசைச்சு எல்லோரையும் மயக்கிறோம் என்று நினைத்து அந்த ராகத்திலே ஸ்ருதியை வாசிக்க ஆரம்பித்தேன். தொடங்கிட்டேனே தவிர பாதியிலே அதுக்கான ஸ்வரங்கள் மறந்து போய்விட்டது. மாத்தி வாசிச்சா யாருக்கு தெரிய போகிறது என்று நினைத்து வேற ஸ்வரங்களை வாசித்து எப்படியோ வழியா நிறைவு செஞ்சிட்டேன். மற்றவா யாரும் இதை தெரிந்து கொள்ளவில்லை. ரொம்ப சாமர்த்தியமாக வாசிச்சுட்டதா மனசுக்குள்ளே கர்வப்பட்டு கொண்டேன். மகா பெரியவா நான் செஞ்ச தப்பை கண்டுபிடிச்சிட்டதோட வீணையை வாங்கி நான் எந்த இடத்திலே ஸ்வரத்தை மாற்றி வாசித்தேனோ அந்த பகுதி வரவேண்டிய சரியான ஸ்வரத்தை கொஞ்சமும் பிசகாமல் வாசித்து நிறைவு செய்தார் ஆச்சாரியா. சர்வஞானி, அவருக்கு எல்லாம் தெரியும் என்பதை மறந்து யாருக்கு தெரிய போகிறது என்று நினைத்து தப்பாக வாசித்ததோடு இல்லாமல் மாற்றி மாற்றி வாசித்து வித்யைக்கே அபச்சாரம் பண்ணிட்டேன். அதனால தான் மகா பெரியவாக்கிட்டே மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னார் வித்வான். வீணை வித்வானுக்கு மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் கல்வியோ கலையோ எதிலே சிறந்தவராக இருந்தாலும் எந்த சமயத்திலே வித்யா கர்வம் மட்டும் கூடாது. அது இருந்தா கத்துண்ட கலையே மறந்துவிடும் அப்படின்னு ஆலமரத்துக்கீழே உட்கார்ந்து ஆச்சாரியா நடத்தின பாடம் அங்கே இருந்த எல்லோருக்கும் பரிபூரணமாக புரிந்தது.
ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.